என்னைக்கு போட்டு சேர்ந்தாடு குட்டி? மூணு நாளாவதா? இப்போ நிற்கிது, இன்றைக்கி தான் நிற்கிது. சரி, இது என்ன கிடா ஒன்று போட்டவனா? ரெண்டு கிடாவா? ஒவ்வொரு தடவை இது மாதிரி போட்டு தான் இருந்ததா? ம், பாருங்க முடியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு பாருங்க, உடம்புல தெரியல முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கு, காலுக்குலாம் கொஞ்சம் வீக்காக இருக்கு, வளைஞ்சு வளைஞ்சு போகுது. இதெல்லாம் என்ன காரணம்னா, அது மாசமாக இருக்கும்போது போதுமான சத்துக்கள் கால்சியம்லாம் வேணும், போன் சரியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ரப்பர் மாதிரி வளையும், அதனால் வளைஞ்சு வளைஞ்சு போவோம். படுத்துக்கும் போது ஸ்டெடியாக நிற்க முடியாமல் தூக்கி விட்டாலும் நல்லா நிற்கிது பாருங்க, முடியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதான் ஒரு 20 நாள் முடிய போட்டுருச்சு. ஆ, என்ன சாப்பாடு போடுவீங்க ஆட்டுக்கு? ஆட்டுக்கு ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் போடுமா? இல்லை, சரி, இதை வந்து நல்லா வீட்டில் வந்து லைட்டை போட்டு சூடாக வச்சுருக்கணும். ஒரு 15 நாளைக்கு குண்டு பல்பு போட்டு சூடாக வச்சுக்கிங்க, வெளியில் நகர்த்த விட நகர்த்தாதீங்க. ஒரு ரவுண்டுக்குள்ளே ஒரு இது மாதிரி போட்டு ஆட்டைப்பட்டியை சுற்றி வச்சு அதுக்குள்ளே விட்டு லைட்டை பல்பை போட்டு வச்சுங்க, சூடாக இருக்கும். இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வளரும், அந்த அம்மாட்ட கர்ப்பப்பையில் இருக்க மாதிரி. அதனால் வந்து அது மாதிரி வச்சுங்க. டானிக் ஒன்று எழுதித்தரேன், அதை கரெக்டாக டெய்லி காலையில் சாயந்தரம் போட்டு வாங்க. நல்ல போன்ஸ் வந்து இதெல்லாம் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு, முடி வளர்ச்சிக்கு, ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. ஆ, பால் குடிக்க அதான் குடிக்குதா நீங்களாம் போடுறீங்களா? அதுவா ஊட்டுதா? குடிச்சிட்டீங்கன்னா இல்லை கறந்து பாட்டில் போடுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆ ஃபர்ஸ்ட் நாளா? எண்ணெயிலேருந்து இப்போ அதான் குடிக்குது. ஆ, ஆனால் ஊடுது நல்லா. ஆ, இல்லை அப்படியே கொஞ்சம் இதாகுதா, கொஞ்சம் நல்லா பிடிக்குதா? ஆ, போட்டுருந்துச்சு.